அதான் புது டீல் வந்திருக்குன்னு சொன்னனே அவங்க மொத்த சொத்தையும் விக்கணும் வெயிட் கமிஷன் கிடைக்கும் அது கூட சேர்த்து இந்த காரையும் வித்துற வேண்டியதா இந்த கார் போய் இப்பலாம் எவன் வாங்குமா யார் வாங்களனாலும் பரவாயில்ல உன் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்துறேன் எதுக்கு என் துணி எல்லாம் காய போடுறதுக்கா ஃபார்மோஸ் பேப்பர் எங்க தங்கம் கார்ல கொஞ்சம் பேப்பர் இருக்கு எடுத்துட்டு வரியா Oh!
சிவா சித்தப்பா அட கடவுளே என்னாச்சு டேய் தத்திர முச்சவனே எவ்வளவு நேரமா கத்திருக்கிறோம் காதுல என்னடா மாட்டி வச்சிருக்கிற கொஞ்ச நேரத்துல நான் அல்பாயசம் அனுப்பி வச்சிருப்பேடா பாவி கிரீஸ் பூசின பண்ணி மாதிரி எப்படி கம்மன் நின்னுக்கிறான் பாத்தியா பத்து வயசு இந்த வேலை செஞ்சிருக்கிற இன்னும் ஒழுங்க ஒரு பஞ்சர் கூட போட தெரியல இந்த லட்சணத்துல உனக்கு இங்கிலீஷ் படம் வேற கேக்குதா அச்சு மூஞ்சி எல்லாம் வச்சிரும் உன்ன இவனும் தெரிந்தவே இல்லையா சித்தப்பா சில கார்ல எவ்வளவு ரிப்பேர் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த தருத்தலையும் அப்படிதான் எப்படியே கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷம் தவ இருந்து டிகிரி முடிச்சிட்டு சொல்ல வர சரி அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லு இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு என் வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை நானே தேடி போறேன் அப்படின்னா நீ எனக்காக இந்த சிட்டில ஏதாவது வேலை தேடி கொடுப்பேன் தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் ரொம்ப நாளா ஒரு அசிஸ்டன்ட் தேடிட்டு இருந்தேன்ல இவரை வச்சுப்போமா ஏய் நக்கலாடா உனக்கு என்ன குடிச்சுனுக்குற கிரீன் டீனா சரி இப்ப என்ன வேலை செய்யலாம் ஐடியால இருக்க வேலை எதுவும் வந்தாலும் பரவாயில்ல சம்பளம் மட்டும் சும்மா அப்படி இருக்கணும் சம்பளத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத அதுக்கு முன்னாடி போனஸே கிடைச்சிரும் அப்படியா ஆமாடா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற வேலையை அதுதான் எனக்கு தெரிஞ்சு உனக்கு அந்த வேலை ஒத்து வரும் கம்பெனி வெஹிக்கிள் கம்பெனி போனு ஒரு நாளைக்கு பத்துல இருந்து ஐம்பது போன் கால் வரும் அதுல பொண்ணுங்களும் பண்ணுவாங்க உனக்கு போன் பண்ணாம ஒரு பையில சோத்துல கை வைக்க மாட்டான் சித்தப்பா நான் எதிர்பார்த்ததும் அந்த மாதிரி வேலைதான் இனி எவ்வளவு என ஒண்ணு பண்ண முடியாது உங்கள் மனதை மயக்கும் கண்கவர் நடன காட்சிகளுடன் இணையில்லா நடிகர் நடிகையர் நடிக்கும் மாபெரும் திரைக்காவியத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் இந்த அட்ரஸ் லெஃப்ட்ல கட் பண்ண ஏதோ ஜங்ஷன் வருது சார் ஓகே மேடம் சீக்கிரம் வா தம்பி ஹலோ சார் இதோ வந்துட்டேன் டின்னர் ஆர்டர் பண்ண காலை டிஃபன் தான் சாப்பிடும் போல இன்னும் எவ்வளவு நேரம் எங்கயா இருக்க இன்னும் எவ்வளவு நேரம் பசியில துடிக்கிற சாப்பிடணுமா சாப்பிடுமா லிப்ட் ஒர்க் ஆகல பாஸ் நீங்க மேல வந்துருங்க சார் எந்த ஃபுளோர் சார் டாப் ஃபுளோர் தம்பி சென்னை இவ்வளவு பெருசா இருக்கும் எதிர்பார்க்கவே இல்ல சித்தப்பா கண்ட நேரத்துல கதவு தட்டி சாப்பாடு குடுக்கிற வேலை எல்லாம் என்னால பாக்க முடியாது சரிடா இனிமேல் நீ டோர் டோர் அலைய தேவையில்லை ஒரே டோர் நல்ல சோறு எல்லாரும் உன்னதான் தேடி வருவாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உன் முன்னாடி கை தூக்கி தான் ஆகணும் அப்படி ஒரு வேலை நீ சரியா நேரம் காலம் வந்தாலே நேற்று இன்று நாளை மூன்று முந்தன் பக்கம் மேல்மை சிந்தி நின்றாலே ஆற்றுக்குள்ளவர்கள் விடாம பம்ப் பண்ணி பிளட் கூட மிக்ஸ் ஸ்டெப் மேல ஸ்டெப் வைக்க என்ன தப்பு நான் இப்ப வப்பேட்டா வணக்கம் சார் வணக்கம் சார் என்னடா உனக்கு ஏதாவது கெட்ட கனவா இருக்கும் ரொம்ப கெட்ட கனவு போலகுது சார் ஓகே சார் நாளைக்கு சாயந்தரம் உங்க வண்டி ரெடியா இருக்கு சார் ஓகே சார் பாய் மொக்க வண்டியை கூத்துட்டு பிஎம்டபிள்யூ கூத்த மாதிரி சீன் போட்டுங்கிறான் பாருவேன் டேய் நீ வேலைக்கு போல நீ டேய் அந்த சொம்ப கூட மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா நச்சிதப்பா 1 லட்சம் ரூபாங்கறா ஒழுங்கா வேலை செஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம் நான் சாஃப்ட்வேர் விட கார் டிரைவர்ஸ்க்கு தான் சம்பளம் அதிகம் அப்படியா அது எப்படி வெயிட் பண்ணா வெயிட்டிங் சார்ஜ் நைட் ஆச்சுனா நைட் சார்ஜ் கொடுப்பாங்க பிரைம் டைம்ல சர்சார்ஜ் வேற அப்பப்பாப்பா இது சாதாரண வேலை ஒண்ணு கிடையாது கேப்ல போறவங்களை விட இன்னைக்கு கேப் டிரைவர் தான் ஜாலியா இருக்கிறாங்க ஆமா நாலு முழுக்க ஏசில சும்மா ஜமாயா இருக்கிறாங்க ஏன் இவ்வளவு நல்ல வேலை இருக்கும்போது தேவையில்லாத வேலைக்கு ஏன் என்ன அனுப்புற
அது கேப் டிரைவர் ஆனா கார் வாங்கணும்ல, அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவ? ஆமால அம்மா காசு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு அஞ்சு இல்ல ஆறு. ஐயோ, ஓ ரேஞ்சுக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்குறதா இருந்தா கூட ரெண்டுல இருந்து மூணு வாங்குமே. அவ்வளவு வருமா? அதனாலதான் நான் சொல்லவே இல்லை. அவ்வளவு பணத்துக்கு இப்போ நல்லா இருக்கியா சிவா? நல்லா இருக்கேன். இப்ப உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருப்பீங்க அண்ணே, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆவாதீங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆமா அண்ணே, எங்க கேப் ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம் தான், அது அண்ணியோட டெலிவரிக்காக வச்சிருக்கேன். போன தடவை நடந்தது தெரியும்ல, அதான் இந்த தடவை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான் இருக்கேன். நம்ம சக்திக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது சிவா. இப்போதைக்கு சின்னதா ஏதாவது ஜாப் பாரு, அப்புறமா பொம்பளைங்க போட்டிருக்கிற நகைய ரெண்டு பேருக்கு தான் கொடுப்பாங்க, ஒன்னு கட்டின புருஷனுக்கு, இன்னொன்னு பெத்த பிள்ளைக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தப்போ நான் இதை வாங்கினதே இல்ல. ஜாகிரதரா. சரிண்ணா, போயிட்டு வரேனே. ஒரு வாரத்துல சென்னைக்கு வரேன் செக்அப்க்கு, போன் பண்ணா போன் எடுறா. வாங்க, என் புது கார்ல கூட்டிட்டு போறேன். பாய். உன் கால ஜெட்டில் வையேண்டா, ஹை ஸ்பீடில் நீயும் ஃப்ளையேண்டா, நியூ ஆங்கிள் எல்லாம் ட்ரையேண்டா, மனச மட்டும் கேட்டு செய்யேண்டா. வெற்றி வாங்க ஏது ஜிஎஸ்டி, கனவு காண என்ன ராயல்டி, ராஜ்யங்களால உன்னாசை உண்டான ஹானஸ்டி. என்னாச்சு? என்ன சவுண்ட் அது? நீங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு கார் பாடி வரும், இல்லனா இன்ஜின் தான் வரும், ரெண்டும் வர. நீயும் கடவுளுக்கு காசு கம்மியா குடுத்தியா என்ன? பாடி அதிகமா இருக்கு, பிரெயின் கம்மியா. உன் வாழ்வின் தப்பு தாளங்கள் லக்கு வந்தாலே மாறி போகும், எப்போதும் சோர்ந்து போகாதே, மனதின் கவலை என்ன ஓடி போகும். நண்பாடி போராடு, வெற்றி தூரம் அல்ல. சிவா, எப்படியோ ஒரு நல்ல வண்டி கச்சிச்சல. ஹலோ சார், என் பேர் மூர்த்தி. அதுக்கு செகண்ட் ஹேண்ட்ல கார் பாத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. என்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கு சார். நல்ல காருங்கிறீங்க, அதுக்கான பட்ஜெட் என்கிட்ட இல்லங்க. உங்க பட்ஜெட்ல வர மாதிரி காரை காட்டுறேன் சார், ஒரு முறை வந்து காரை பாருங்களேன். ஓகேவா சார்? லொகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சார். காலையில 8 மணிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு காரை காட்டிடுறேன், மறக்காம வந்துருங்க சார். பக்கா கண்டிஷன் வண்டி சார், ஆக்சிடென்ட் ஆகாத வண்டி, காஸ்ட்லி இன்டீரியர், ஓனர் ஊருக்கு போறதுனாலதான் வைக்கிறாரு, இது வரைக்கும் யாருக்கும் காட்டல, நீங்க தான் ஃபர்ஸ்ட். வாங்க. கார் சுடுகாடு மாதிரி இது, இங்க வந்து என்னத்த காட்ட போறானோ? அந்த வண்டி தான் சார். இந்த வண்டி தான் சார். கொஞ்சம் தள்ளி போறீங்களா சார், மேல தூசி படும். சூப்பரா இருக்கு.
மோட்டார்ஸ் காண்டஸா கார் இது வந்து 20 வருஷம் ஆச்சுடா இத வாங்கி என்ன பண்ணப் போற வேற வண்டி வாங்கிடலாம் வாங்கிறது கிளம்பலாம் யோ சித்தப்பா எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டோல்ல ஒரு வாட்டி ஓட்டி பாத்துறலாமே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் போனா இந்தாங்க டேய் தேவ இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதடா இத விட நல்ல வண்டி எல்லாம் கிடைக்க வா போலாம் நெரு கேக்கல அல்லது சொன்ன எவன் தான் கேக்குறான் சரிடா நீ இங்கே இரு நான் போய் பேசிட்டு வரேன் ஓகே ஓகே கார் ரேட் என்னன்னு சொல்லுங்க 4.5 லட்சம் சார் இந்த டொக்கு வண்டிக்கு 4.5 லட்சம் சொல்ற 169,000 ரூபாய் எங்க கிட்ட இருக்குது அதுக்கு மேல 10 பைசா கூட கால தர முடியாது சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப வச்சுக்கலாம் சார் என்ன அது இப்பதான் 4.5 லட்சம் அதுக்குள்ள நாங்க சொன்ன அமௌண்ட் ஓகே சொல்ற எனக்கு என்னமோ நீ பேசுறத பாக்கும்போது சந்தேகமா இருக்குது ஓனரை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் ஓனரா இல்ல முடியாது சார் யோசித்துப்போம் கார் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம மூஞ்சிக்கு இதை விட்டு வேற எதுவும் கிடைக்காது கார் மட்டும் புதுசு உனக்கு இன்னொரு வாய்முறா உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது இதுவே அந்த காலத்து பழைய டொக்கு வண்டி இதுல ஏதோ பிரச்சனையும் இல்ல பெரிய கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால ஓனர் பார்த்து பேசுனதுக்கு அந்த காரியம் எனக்கு கம்மிரு ஓனர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார் வீடு கூட ரொம்ப தூரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நானே பாத்துக்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த காரோட ஓனரை நான் நேரா பாக்கணும்னா அவர் எங்க கண்ணு முடிய கையெழுத்து போடணும் சிங்கிள் பேமெண்ட் வேணாம் விட்டுரு சரி என்ன சார் பண்றீங்க ஏன் சார் திடீர்னு கார விக்கிறீங்க என்னாச்சு இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் சார் நீங்க கார வித்துட்டோமேனு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எப்ப கார பாக்கணும்னாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா நான் என் சித்தப்பா நம்பர் தரேன் இது எங்க கராஜ் நம்பர் 0க்கு பதிலா 8 போட்டுக்கோங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அவுட் வாங்க சார் ப்ளீஸ் சொல்றேன் வாங்க யார் அவுட் ஆனா இன்னைக்கு இதுக்கு கிட் வச்சிருக்கா முதல்ல போங்க சார் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து காரை வாங்கிருக்கேன் காஃபி டீ கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ சார் நீங்க முதல்ல வாங்க உங்களுக்கு நான் ஒரு பார்ட்டி வேணாலும் வச்சிடறேன் வாங்க என்ன பண்ண போறேன்
அறிவு இருக்கிற எவனும் இந்த வண்டி வாங்கிருக்க மாட்டான். எப்படி இருக்கும் பாரு, பழைய டொக்கு வண்டி, ஸ்டைலும் இல்ல பாடியும் இல்ல. தப்பு பண்ணிட்ட சிவா, பெரிய தப்பு பண்ணிட்ட. முதல்ல இந்த டீயை குடினா. ஹலோ, நீ யாரு? உன்னோட ஓனர் மாறிட்டான், கிளம்பு. பா, ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் அப்புறம் கேப் இப்ப இங்கேயே வந்துருச்சு, வாங்க. மேடம்,
போயிடு வந்துருச்சா? டவுட் வந்துருச்சு. எந்த பக்கம் போனோம்? மேல போனோம். மேலயா? இல்ல கீழே போனோம். மேல கீழே போறதுக்கு இது ஒன்னும் லிப்ட் இல்ல மேடம். லெப்ட்ல போணுமா ரைட்ல போணுமா? ஹலோ மேடம், உங்களை குஷியால தூங்கிட்டியா மேடம்? மேடம் மனுஷியா மேடம்? குஷியால மொட்டையாயிடுச்சு. ஓய், இப்ப நீ தூங்கிட்டீனா உன்ன எங்க டிராப் பண்றது? சாரி, தப்ப நினைச்சுக்கற. என்னடி அடிச்சா சிரிக்கிற? தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேனா? நல்லவனா இல்லைன்னு சோதிக்கிறியா? சார்ஜில் கூட போடல. எங்கடி கூட்டிட்டு போனோம் அனு, நேத்து ராத்திரி பப்ல. ஓ ஹாய்ங்க, இன்ஸ்டிங்களா? யா, பொழுது விடிஞ்சு பாக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன்னு நினைக்கவே இல்ல. பட் தேங்க் யூ சோ மச். சாரிங்க, அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான். அம்மா, இப்ப வீட்டுக்கு எப்படி போவீங்க? ஏதாவது ஆட்டோ புடிச்சு. வாவ், ஹே, ஹாய், வாங்க. வாவ், இவ்ளோ வேகமா எப்படி வந்த? நைட் டியூட்டி. நீங்க எந்திரச்சா கால் பண்ணுவீங்கன்னு இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருந்தேன். எதுக்கு? நைட் நான் காசு கொடுக்கலையா? இல்ல, என் பர்ஸ்ல காசு இல்ல. ஹாஸ்டல்ல ட்ராப் பண்றியா? அங்க கொடுத்துடு. சரி வாங்க. சிச்சி, நான் காசுக்காக வரலங்க. அது நான் என் ஜாக்கெட்டுக்காக தான் வந்தேன். அதை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஓகே, பரவாயில்லங்க. நீங்க நாளைக்கு வாஷ் பண்ணி கொடுங்க. பரவாயில்ல, நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேங்க. ஜாக்கெட்டுக்காக வந்தேன்னு சொன்ன? நீங்க வாலெட்ல காசு இல்லைன்னு தான் சொன்னீங்க.
வேகம் போகுமே, தடைகள் தாண்டிட போரிடுமே, பாதை நீளமே நடையும் தொடருமே, பயணம் நிறைவுறுமே. பிறப்பின் முதல் நாள் முதலே காண்பாய் பல திருப்பங்களே, உன் அனுபவம் முந்தன் வாழ்வினை மாற்றிடும். வேகம் போகுமே, தடைகள் தாண்டிட போரிடுமே, பாதை நீளமே நடையும் தொடருமே, பயணம் நிறைவுறுமே. பிறப்பின் முதல் நாள் முதலே காண்பாய் பல திருப்பங்களே, உன் அனுபவம் முந்தன் வாழ்வினை மாற்றிடுமே. This place is amazing. என்ன நான் பார்க்கறேன், கார் வந்த யோகா ஏர்ல பறக்கறான். சின்ன 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 சிரிப்பே ஓர் வரமே, உதிர் போவுமே, மிச்சம் இருப்பதை இருவரும் பகிர்வோமே. உண்மையா நேசமே உன் மனசும் காட்டுமே, நிழலை போல் வாழ்விலே தொடர்ந்தே என சேருமே. இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் துணை வருமே, இது துணை வருமே. குரு மாறி போகும், பலை மாறி போகும், உழை போன்றுதான் உனை உயர்த்திடுமே. தடுமாறும் மேகம் தனியான மனமெங்கும் குளிராட நனைக்கும் வானம். வார்த்தை காதில் விழவில்லை விழவில்லை வேகம், முடிவில்லை முடிவில்லை வேகம். வார்த்தை காதில் விழவில்லை விழவில்லை வேகம் வேகம் வேகம். வார்த்தை காதில் விழவில்லை விழவில்லை வேகம், முடிவில்லை முடிவில்லை வேகம். வார்த்தை காதில் விழவில்லை விழவில்லை வேகம் வேகம் வேகம். வார்த்தை வரவில்லை வார்த்தை வரவில்லை. இங்க என்ன இருக்கு, கழுவுறதுக்கு எல்லாம் நீட்டா தானே இருக்கு. வானின் மேகமே வேகம் போகுமே, தடைகள் தாண்டிட போரிடுமே, பாதை நீளமே நடையும் தொடருமே, பயணம் நிறைவுறுமே. இந்த மெடிசினை ஒரு முழு வரை கண்டினியூ பண்ணுங்க. முதல் நாள் 25,000 சார். காண்பாய் பல திருப்பங்களே, மறு ஜென்மமே. ஒரு வர சம்பளம் வந்துருச்சு. வாழ்வில வில கட்டிடுங்க. காதலில் அண்ணனோ அண்ணியோ எனக்காக வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது உதவி செய்ய முடியாதான்னு ஏங்குவேன். இப்பதான் அதெல்லாம் நடக்குது. எனக்கு எந்த வேலையும் செட் ஆகாம
நான் ஒரு படு வேணா மாட்டேனங்கிற டவுட் எனக்குள்ளேயும் வந்துச்சு. வாழ்க்கைய நினைச்சு ரொம்ப பயந்தேன். அந்த நேரத்துல தான் நீ வந்த. நீ வந்ததான் என் லைஃப் யூட்டி நடிச்சது. அப்படின்னா எங்க அண்ணி எனக்கு அவ்வளவு நல்ல மனசோட காசு கொடுத்ததால தானே உன்ன மாதிரி தங்கம் எனக்கு கிடைச்சது. இதெல்லாமே உன்னாலதான். நான் கூச்சிட்டு போதல பேசல, உண்மையில ஐ லவ் யூ. உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ். போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும் சார். என்ன 1 hour? இது என்ன மாட்டு வண்டியா 1 hour ஆகிறதுக்கு? இந்த மாதிரி மொக்க வண்டியை வச்சிட்டு ஏன் உயிரை ஏன் வாங்குறீங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார், நெக்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ளைட் புக் பண்ணிக்கோங்க சார். ஏன்னா இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கோம்ல, டிராபிக் இருக்கும், அதான் 1 hour ஆகும். இங்க பாரு, நீ ஓவரா பேசுற, வந்து உயிரை வாங்குறானுங்க, வைத்தியக்கார கூ மாட்டீங்க. சரி விடு, ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எழுப்பு, நான் தூங்குறேன். தேங்க்யூ சார். காசையும் கொடுத்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு பைத்தியக்காரன் நாயின் அப்படியா அவனை ஏத்திக்கிட்ட? இப்படிதான் நடக்கும் பாத்தியா? என்னடா அவனுக்கு, கிளம்பு போ. பைத்தியக்காரன் நாய், இது வரைக்கும் ஒரு ஸ்கிராச் கூட விழுந்தது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபேஷியல், ஹேர் கட்க்கு, மேனிக்யூர், பெடிக்யூர்க்கு, அப்புறம் வாக்ஸிங்க்கு மொத்தம் 14,000 ரூபாய் பில் ஆச்சு. மூளை வேலை செய்யலன்னா கேர்ள் ஃப்ரெண்ட உடனே பார்த்தாக்கணும்.
இப்போ செட் ஆயிடுச்சா உன்னோட மூட்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. உன் கார் மேல வச்சிருக்கிற அன்ப உன் கேர்ள் ஃபிரெண்ட் மேல வச்சிருந்தா அடிக்கடி இந்த மாதிரி ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஏன் இறங்கி போற அனு? அனு அனு, ஏ அனு, நான் இங்க தனியா ரெடி பண்ணுவேன். அட, இப்படி பாதிலே விட்டுட்டு போனா எப்படி ரே சைக்கோ? ஏய் இங்க பாரு, மறுபடியும் என்னோட மூட் அப்செட் ஆயிட்டு இருக்கு. அனு, ஏ அனு, ஏ ப்ளீஸ் டி. அனு நில்ரி, இந்த பொண்ணுங்களே எப்பவும் இப்படிதான். ஹலோ தம்பி, கேப் புக் பண்ணிருந்தேன், எங்க இருக்கீங்க? சார் வர. நான் சார் டிரைவர் பேசுறேன், கீழே கேட் கிட்ட தான் இருக்கேன். இங்க கொஞ்சம் லேட் ஆகுது, ஹாஃப் அன் அவர் ஆகும், வெயிட் பண்ணுங்க, வெயிட்டிங் சார்ஜ் வேணாலும் கொடுத்துறேன். ஓகே சார், இருக்கேன். Clear your fear in one session. Overcome your fear and phobias through advanced clinical hypnotherapy by Dr. K, certified by the International Department of Hypnotherapy. Come and feel the difference. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சித்தப்பா விக்க முடியும்? வாங்க, நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு
நம்ம கிட்ட ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. சித்தப்பா யாரும் காட்டேரமா வந்துட்டு இருக்கான். ஆள் எப்படின்னா நம்மளுக்கு காரியம் முடியும், அதை மட்டும் பாரு. ஓ வணக்கம் சாமி. பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை அங்க பார்க் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கை நீட்டு. நீங்க மூணு பேரும் பசியோட இருக்கிற பேய் கிட்ட பழக்கம் வச்சிருக்கீங்க. இப்ப அதுக்கு பசி அதிகமாயிருச்சு. அந்த பேயை இப்ப சாந்தமாக்கணும்னா நீங்க மூணு பேரும் ரத்தத்தை இதுல சொட்டு சொட்டா ஊத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஆத்மா இந்த வண்டியை விட்டு போகணும்னா முதல்ல இந்த வண்டிய சுடுகாட்டுக்கு கொண்டு போய் பாடிகார்டு முனீஸ்வரருக்கு பூஜை போடணும். அதுக்கப்புறமா இந்த ஆத்மாக்கு காரியம் எல்லாம் பண்ணி நான் அதுக்கு சாந்தி கொடுக்கறேன். ரொம்ப நல்லது சாமி. நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாலி விட்டு. நான் இந்த யந்திரத்துக்கு மந்திரத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் ரத்தம் கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. கொடுத்துக்கிட்டே இருங்க. அழிவிட்ட ஒரு வழியல்ல நீ தான் மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஏன் எவ்வளவு ரத்தம் கொடுத்தாலும் மாற மாட்டேங்குது. போயிட்டான் எப்படி நீங்க வச்சு நம்ம பாடு சாமிடா டேய் வாய்முறா
உயிரோட தான் இருக்கா, தூக்குங்கடா. அமைதியா இருக்க. நல்லா வாங்கியிருக்குன்னு புரியுது. டேய் கொஞ்சம் இங்க வா, கூப்பிடறல போடா. எங்க காரை திருடிட்டு போயிட்டு எங்க பையனை அடிக்கிறியா? காரை எடுத்துட்டு போனா நீங்க ஆளையா கொன்றுவீங்களா? அங்க யாரோட கொன்னோம். மீறிச்சுதுப்பா, காரை கொண்டு போனவன் ஏன் திரும்ப வந்த? நான் எங்கடா வந்த? அதுவே என்ன கூட்டு வந்துருச்சு. நாய்ங்கள வளர்க்கற மாதிரி நீங்க என்னடா பேய வளர்த்துட்டு இருக்கீங்க? ஏம்மா, உங்க கூட ஒரு செகண்ட் நான் இருந்தேன், என் உயிர் போயிடும்டா சாமி. எஸ்கேப் ஆயிட வேண்டியது, இப்படியே ஓடிடுவோம். போயிடுச்சு நினைச்ச கஷ்டம் மறுபடியும் நம்ம முன்னாடியே வந்து நிக்குது. அந்த ஓனர் கிடைக்கிற வரைக்கும் நீ வண்டி எடுத்து வேலைக்கு போகாத சிவா. ஆனா ஹலோ சிவா, ரெண்டாவது இன்ஜெக்ஷன் போட இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. கேஷ் அரேஞ்ச் பண்ணி தரேன் சொன்னல, அது விஷயமா கேட்கலாம் தான் போன் பண்ணேன். அத நான் பாத்துக்கறேனா? சரிடா, நான் வச்சிடறேன். சரிண்ணா. முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல சிவா. அண்ணனுக்கு நான் கொடுத்த முதல் வாக்கு என்னால மீற முடியாது. அத என்ன சாவடிச்சாலும் பரவாயில்ல, இத நான் செஞ்சுதான் ஆகணும். போல மேடம், உயிர எடுக்க நான் தான் கிடைச்சேனா? ஆண்டவ என்ன பிரியா படைச்சானா? ராத்திரி வந்தா ஹாரர் தாங்கலையே, கண்ணு ரெண்டும் பயத்தில் தூங்கலையே. நோ 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 டா ஸ்கேரி காதா, பேரை கேட்டா வேர்வை வருதேடா. மந்திர தாயத்து தொங்க விட்டாச்சு, பேட்டோ இப்போ உல்டாவாயிடுச்சு. என்ன பார்த்து சிரிக்குதுடா, வீட்டில் பூச்சிய கஷ்டம் துரத்துதுடா. இனிமேல் நைட் ஷிஃப்ட்ல வர முடியாது சார். ஏன்பா? ரீகாடா பேரை கேட்டா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சார். யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கும் தெரியாது. அதுக்கு சேர் கூட போட வேணாம். நமக்கு வேற என்ன வேணும் சித்தப்பா? அது மட்டும் இல்லாம என்னோட உயிரை காப்பாத்திருக்க சித்தப்பா. அதுவும் சரிதான்ப்பா. எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் சிவா. அது பேய்டா, அது கூட என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? இதுல என்ன தப்பு இருக்கு? நட்புக்கு பேய்லாம் தெரியாது.
அண்ணே கிரேசி நே சார், நைட் ஷிஃப்ட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் சார். என்னாச்சு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்? Okay then, bye. Bye. Hey, pakra. Yaro ingele. Ellarum kanukku theriyunungra avasiyam illa la. Dei, na konja nala paathirukken nee pesra edhuvu suttama puriyala. Adhu unakku puriyanuna na unakku oru surprise solanum. Surprise ah? Enadhu? Adhe. Ippo irittidichila. So ippo vena. நான் உனக்கு நாளைக்கு சொல்றேனே. ஏய், நீ எனக்காக ஏதோ பிளான் வெச்சிருக்கல? ஆமா, கேட்ட த்ரில் ஆயிடுவேன். அப்படியா? சரி, வெயிட் பண்றேன். பை. பை. தம்பி, கேப் தானே? குரோம்பேட் போகணும் வரியா? சார், சாரி சார். இன்னைக்கு என்னோட ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டு கிளம்பிட்டேன். வேணும்னா ஆப்ல புக் பண்ணிக்கோங்க. பில்லிங்ல ஆப்ல தான் நடக்கும். சாரி. அதுல எவ்வளவு வரும்னு உனக்கு தெரியும்ல? அதை நான் கொடுத்துறேன்ப்பா. ப்ளீஸ், இந்த டாக்டருக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டு ப்ளீஸ். சரி வாங்க. தேங்க்யூ 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 பிரதர். சார், நைட் அடிச்சு நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவேன். ஷூர் ஷூர் ஷூர். வந்துட்டா போச்சு. மொத்தத்துல நல்ல காரா வாங்கிட்டீங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கூட இதே மாதிரி கார் இருக்கு. என்னதான் இருந்தாலும் விண்டேஜ் கார் தான் கிரேட். ஆமா சார், அந்த காலத்து குவாலிட்டியே தனி. கரெக்ட் சார. இந்த கார் வந்ததுல இருந்து எனக்கும் வேற மாதிரி இருக்கு. அந்த டிகிரியவே நம்பிக்கிட்டு இருந்தா இந்நேரம் நான் ரோட்ல தான் நின்றுட்டு இருந்திருக்கணும் தெரியுமா? உண்மைதான். அதாவது படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்ல. அத யாரு வேணா சொல்லலாம் சார், ஆனா உங்களை மாதிரி டாக்டருங்க மட்டும் சொல்லவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படியா? கைய புடிச்சா 200, சிலோன் ஏத்துனா 500, ஊசி போட்டா 1000. தெரியாதனமா ஆபரேஷன் சொன்னா முடிஞ்சே போச்சு. அய்யோயோ, சொத்து எழுதி தரணும் சார். நல்லா சொன்னீங்க தம்பி. என்ன சார், என்னாச்சு சார்? சார், சார், என்ன பண்ற? முழுங்க அவரை விடு. ரோ
மேட்ரிக் காமா தப்பு இல்ல. என்னாச்சு சிவண்ணா, ஏன் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு வந்தாரு? அங்கேயே விட்டுருந்தா கண்டிப்பா நம்மளால தூக்கி உள்ள போட்டிருப்பானுங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது என்னன்னா, கேப் புக் பண்ணி ஏறல. ஒருவேளை அந்த மாதிரி நடந்திருந்தா நம்மளால ஜெயில தூக்கி போட்டிருப்பானுங்க. டேய் போய் தண்ணி எடுத்துருவா. டேய் எதுக்கு இப்படி அளவுக்கு அதிகமா குடிச்சு வாந்தி எடுக்கணும்? என்னால ஒரு நல்ல மனுஷன் அவசியமா இருந்து போயிட்டாரு. இது சிவா போது நிறுத்துறா. தப்பு எடுத்துதாச்சு தப்பா. நீங்க அவ்வளவு சொல்லி கேட்காம என் உயிரை காப்பாத்துச்சுன்னு ஒரு ஃப்ரெண்ட இதை ஏத்துக்கிட்டேன். அழாதனா? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்கல, நீ உன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருக்க. அது அதுவே காப்பாத்திக்குதுரா? அப்ப தினமும் உன் கார்ல ஏற என்ன ஏண்டி சாவடிக்கல? நீ வேட்டையாடுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டிரைவர் தேவல்ல? அதான் நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டல்ல? ஒரே ஒரு ராத்திரியில என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டியடி. என்ன அப்படி பாக்குற? சொல்றதை பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? உட்கார்றா. ஏமா அங்க இருக்கான்னு தெரிஞ்சா பயந்து ஓடணும். அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது. அதுவும் கரெக்ட் தான். இப்பதான் ஒரு கொலையை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நிக்குது, அது கிட்ட போய் சண்டை போடுற. ஆமா சித்தா, நாம கோபப்பட வேண்டியது கார் மேல இல்ல, அந்த ஓனர் மேல. இப்ப சொன்னியே இதுதான் சரி. அவன் எப்ப வரணும் அப்ப இந்த காரை கொடுத்தலாம். எப்ப வரணும் அப்ப போலாமா? என் காசு எனக்கு இப்பவே வேணும். வாங்க இப்பவே போலாம். டேய் அவன் ஊர்லயே இல்லடா. அவ இருந்தா என்ன, இல்லனா என்ன சித்தப்பா? அவ வீட்டுக்கு போய் கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். 1,69,000 இன்னைக்கே வேணும். எவ்வளவு என்ன தரதா? ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரிஸ்க் இல்லனா வாழ்க்கையே பெரிய ரஸ்க்னா. அறிவு கட்டவனே வாய மூறா. சித்தப்பா என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரியே நம்ம காசு நமக்கு வந்தா வண்டி அடி சித்தப்பா. எதுக்குடா இன்னைக்கு ராத்திரி நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். கை உடைய வீடு ரொம்ப சூப்பரா இருக்குல்லா. இது ரொம்ப முக்கியமா. இப்போ டோர் லாக் பண்ணிருக்கு. ஆமாண்டா, நம்ம வர்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது? டேய் உன்னை கை எடுத்து கும்புற வட எங்க இருந்து போயிடுச்சு. ஓன்லி ஃபார்வர்ட், நோ பேக்வர்ட்ஸ். பெரிய ஆள் தான். ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அதுல வர மாதிரி பண்ணுது. அது பண்ணிட்டோம். கதவு மூடிட்டு வா. வா. என்னடா இவங்க தான் வீட்டு ஓனர் நினைக்கிறேன்னா? இவதான் செத்து இப்ப நம்ம காருக்குள்ள பேயா இருக்காளா? ஒருத்தங்கூட இல்லாம எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டணும்? நீ பாக்கலங்கிறதுக்காக வீட்டுல யாரும் இல்லைன்னு அர்த்தம்ல. அப்படின்னா இப்ப இருக்காங்கன்றியா? மூடிட்டு வந்த வேலைய பாரியா. சிவா சிவா, ஒரு கை பாத்துற. ஷாப்பிங் மால்ல இருக்கிற பொம்மை இது. அண்ணன் கட்டி பயமுறுத்தலாம். ஆ
No ice, no problem. Only drink. Drinking, twinkle, little drink. சித்துப்பா டேய் இந்திரா ஹவ் யூ ஃபீலிங் நவ் ஐம் ஃபைன் தேங்க்யூ என்ன காப்பாத்துறது நீங்கள் தானா நாங்கண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நீங்க ஓகேவா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே யா ஐம் ஃபைன் சரி அப்ப சொல்லுங்க நீங்க யாரு அந்த ஓனர் யாரு எதுக்காக உங்களை அந்த வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க சொல்றேன் அந்த வீட்டுல நீங்க திருடுங்களா இல்லங்க ஆக்சுவலி அந்த ஓனர் எங்களுக்கு ஒரு கார் வித்தான் இது கேட்க கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் ஆனா இத நம்பணும் அந்த கார்ல ஒரு பேர் அம்மா எதுக்காக இந்த காரை நீங்க விக்கிறீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க வீட்டுக்கு போனா அங்க நீங்க இருந்தீங்க நீங்க சொல்றதுல உண்மையா ஆமாங்க தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்பதான் நாங்க My projection is successful. என்ன சித்தப்பா இவன் என் கஷ்டத்தை பத்தி நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இவன் சிரிச்சிட்டு இருக்கா I'm sorry. அந்த கார் ஓல்ட் மாடல் காட்டுச்சு தானே ஆமா
அந்த கார்ல இருக்கிற பேய் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது பேய் இல்ல. அவ பேரு சிசியா. அவ என் ஸ்டூடெண்ட். சயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறது. பாராசயின்ஸ், பாரநார்மல் சயின்ஸ் ஆர் சூடோ சயின்ஸ் நம்ப முடியாதது. சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லாதது, பிசிக்கல் லாஸ்க்கு பதில் சொல்ல முடியாதது. இட் டீல்ஸ் வித் சம்திங் பியாண்ட் பியாண்ட் தி கம்ஃபர்ட் ஆஃப் யோர் பிலீஃப் அண்ட் மேபி ஜஸ்ட் மேபி பியாண்ட் திஸ் பிசிக்கல் வேர்ல்ட். சார், இந்த ஆத்மாலாம் உண்மையா நீங்க நம்புறீங்களா? சாப்பிடனா குழந்தைய பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்றது உண்மையா பொய்யான்றத பத்தின டிஸ்கஷன் இது இல்ல. சாப்பிட மறுக்கிற ஒரு குழந்தைக்கு தன்னோட தாய் நம்ப வச்ச விஷயம் தான் இது. பயம், அந்த பயத்துக்கு நிறைய பேர் இருக்கு. பேய், பிசாசுன்னு நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல இல்லாததுனால மட்டுமே நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம பொய்ய நினைக்கிறோம். பேய் பிசாசுன்றத நம்புறது எவ்வளவு குருட்டுத்தனமான நம்பிக்கையோ, அதை நம்ப மறுக்கிறதும் அதுக்கு சமம் தான். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அ பாரானார்மல் டாபிக். As for all, projection. Turn to page number 39. இது உடல், இது ஆத்மா. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா நம்ம உடலை விட்டு வெளியில போகும்னு சொல்லுவோம்ல. அக்கார்டிங் டு திஸ், நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம உடல்ல இருந்து ஆத்மாவை தனியா பிரிக்கலாம். யூ நோ வாட் இட் இஸ் செட், தட் அந்த மாதிரி பிரிக்கப்பட்ட ஒரு ஆத்மா ஆஸ்ட்ரல் பிளேல இருக்கிற மத்த ஆத்மா கூட, அதாவது இறந்து போனவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்டிங், இஸ்ன்ட் இட்? பட் ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இல்லாம இதை பண்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ரீசெண்டா கேரளால ஒரு பையன் இதை ட்ரை பண்ணணும்னு தன்னோட சொந்த ஃபேமிலியை அவனே கொன்னுட்டான். சார், பட் ட்ரூ. நாளைக்கு ஃபோர்த் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேஸ் மீ லீவ் நவ. சிசிரா, நீங்க போலியா? சார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? வாட் சார், உங்களுக்கு ஓகேனா நான் பண்றேன் சார், நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா. சிசிரா, ஐ நோ இட் சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். உன் வயசுல நானும் இதை ட்ரை பண்ணிருக்கேன். பிளீஸ் சார். இங்க பாரு சிசிரா, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா ட்ரை பண்ண முடியாது. இதை பத்தி ரொம்ப யோசிக்காம ஒழுங்கா வீட்டுக்கு போ. கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ். ஓகே சார். எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நீங்க தானே சார் சொன்னீங்க, ஒரு தடவை ட்ரை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கைட் பண்ணீங்கன்னா. பிளீஸ் சார். பிளீஸ் வாட்? டு யூ திங்க் இட்ஸ் ஃபனி? டோன்ட் வேஸ்ட் மை டைம். சைக்கலாஜிக்கலா ஒரு பேஷண்ட எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும்னா, முதல்ல அவங்களோட மென்டாலிட்டிய நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாரி கைஸ், இத பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். ஐ ஹேவ் டு கோ. தேங்க் யூ சார். Why? எனக்கு எமர்ஜென்சி ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கா. ஓ, ரகு கூட்டிட்டு போயே. இட்ஸ் ஓகே, ஐ வில் மேனேஜ். பை. ஏனு கோபம் தானா? லெட்ஸ் டு இட். நான் சொல்றத கேளுங்க. என்னால இத பண்ண முடியும், புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றத மட்டும் கேக்கணுமா? இது எனக்கு தேவை இல்ல. ஓகே.
ஐம் சாரி. சாரி சொல்றல்ல. பாசத்தில் சேர்வோமே நீ நான் இதே நிஜம் நான் நீ அதே வரம் நீங்காதே மனம் உன்னை தேடும் தினம். ஹாப்பி பர்த்டே புது கார் வாங்கினேன். அனுப்பி வச்சுட்டேன். மேனேஜர் மேனேஜர் லெவல்ல இரு. எனக்கு அப்பாவாக ட்ரை பண்ணாத. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட உனக்கு மரியாதை இருக்காது. புரிஞ்சுதோ? சிசிரா, சிசிரா விடு. வாட்ஸ் ராங்? தட் இஸ் ஜஸ்ட் எ கார். ஆனா இனிமே ரகுராம் தான் உனக்கு அப்பா. அக்செப்ட் ஹிம் அண்ட் மூவ் ஆன். மூவ் ஆனா? நீ ஆம்பளைங்கள மாத்துற மாதிரி என்னால எங்க அப்பாவை மாத்திக்க முடியாது. பிளட் பிரஷர் அதிகமானதுனாலதான் மயக்கம் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நோ ப்ராப்ளம். டீனேஜ்ல ஹைப்பரா ரியாக்ட் பண்றது காமன் தான். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது புதுசு இல்லையே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மார்னிங் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். ஓகே, வர. Just relax.
திரும்பி வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். I can totally understand your pain. Anna, உன்னோட ப்ராப்ளம்க்கு இது சொல்யூஷன் ஆகாது. We have to accept this. இந்த குற்ற உணர்வோட என்னால வாழ முடியாது. சசிரா சித் எரின் பாவ்லினா 1985ல ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண ஒரு யூகே லேடி. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளாக்ல ரொம்ப டீடைலா எழுதிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணப்போ அவங்களோட ஆத்மா உடல விட்டு வெளில போகும்போது அவங்க உடம்பு முழுக்க லைட்டா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. தலையில பயங்கரமான சத்தம், மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. முதல் முறையே ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ற யாரா இருந்தாலும் சரி ஒரு விதமான பயத்தை அனுபவிப்பாங்க. முதல் முறையா உன்னோட ஆத்மா வெளியில போகும்போது உனக்கு தெரியறது பிசிக்கல் வேர்ல்ட் இல்ல, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட். நீ உன்னோட சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ட ரீச் ஆகும்போது you'll see nothing but the truth. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா there are equal negative results. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் சரி பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் நடக்கும். Trust me sir, I can do it. Brainwave monitoring device. உன் உடம்புல இருந்து ஆத்மா வெளியில போனதுக்கு அப்புறம் மட்டும்தான் பிரெயின் 100% ஆக்டிவிட்டி ரேஞ்சை ரெஜிஸ்டர் பண்ணும். அதை இந்த டிவைஸ் ரெக்கார்ட் பண்ணும். குட் லக் இன் அனதர் டைமென்ஷன். Just relax. Take deep breath. உனக்கு இப்ப எந்த வேற யோசனையும் இல்ல. Your mind is just and totally calm. தூக்கத்துக்கும் மொழிப்புக்கும் நடுவுல இருக்க இப்ப நீ மயக்க நிலைக்கு போயிட்டு இருக்க. உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஆனா எல்லாமே தெரியுது. சிசிரா, உங்க அம்மா கூட இருந்த கடைசி நொடிகளை ஞாபகப்படுத்திக்க. இப்போ நீ உன்னோட உடலை விட்டு உன்னோட சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு இருக்க. ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி அமேசிங். ரிலாக்ஸ், ஜஸ்ட் ஓபன் தி டோர். Thank you.
உனக்கு அப்புறமா உன் பொண்ணுதான். Sir, she'll be fine, sir. Experiment ledo chinna problem vandhuchu, sir. Ya lab ku uttapana, she'll be fine, sir. Sir. Oru chinna prachana, sigar vidunga. School vega ponga, sir. Illana enga uyirke aabathaaru, sir. Enna, sir? Sir. Kaare sir nirthuninga. அந்த எக்ஸ்பெரிமெண்டால அவளோட ஆத்மா அவளோட உடம்புல இருந்து தனியா பிரிஞ்சு அந்த கார்லயே இருக்க. ஒரு பேய் மாதிரி உங்க கூடவே அது சுத்திக்கிட்டு இருக்க. ரகுராம் அந்த சொத்துக்களை விக்கிற ப்ராசஸ்ல தான் புரோக்கர் வழியா அந்த கார் உங்ககிட்ட வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிட்டா அவனை உள்ள போட்டுருவாங்கல்ல? நோ நோ நோ, இப்போ இதெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க சிசிரா பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணிடுவாங்க. பண்ணா நல்லது தானே, உண்மையெல்லாம் வெளில வரும்ல? நோ, பாடிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நல்ல வேலை அவ பாடியை டொனேட் பண்ணிருக்கா. டொனேட் பண்ண பாடியை கண்டிப்பா ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்து வெறும் மூணு வாரம் தான் ஆயிருக்கு. நமக்கு லக் இருந்து பாடி டேமேஜ் ஆகாம இருந்தா
எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா முடிச்சிடலாம். அப்படின்னா? அதாவது அவளோட உடம்பையும் கார்ல இருக்கிற ஆத்மாவையும் ஒரே இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா ரிவர்ஸ் ப்ரொஜெக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அவளோட உடம்புக்குள்ள ஆத்மாவை போக வைக்க முடியும். அதெல்லாம் நடக்குமா? அப்கோர்ஸ் அப்படி நடக்கும். ஆத்மான்றது ஒரு நான் பிசிக்கல் ஆன்டிட்டி. அது பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கணும்னா உடல் என்ற ஒரு பிசிக்கல் கண்டெய்னர் கண்டிப்பா தேவை. அண்ட் சிசிரா விஷயம்ல ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அந்த கார்ல தான் நடந்தது. அதனாலதான் அவ இருந்த அந்த காரை ஒரு கண்டெய்னரா மாத்திக்கிட்டு அவளோட உடம்புக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கா. பாடிய சேஃபா கொண்டு வர முடிஞ்சா தேர் இஸ் ஸ்டில் ஹோப். நீ ஹாலிவுட் அந்த ப்ரொபசர் ஏதோ ஆஸ்திரேலியால ப்ரொஜெக்ட்ன்றா, உனக்கு என்ன புரிஞ்சுதா? அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் வா. இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்ல செத்து போயிடுச்சா? அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கா. ஆத்மா இல்லாம ஒருத்தங்களால வாழ முடியாது, அதே ஆத்மா இல்லாம ஒருத்தங்களால சாகவும் முடியாது. இது வரைக்கும் யார்கிட்டயும் இவ்வளவு ஹார்ஷா நடந்துகிட்டதே இல்ல. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட. நீங்க எப்பயும் எனக்கு தொந்தரவு கொடுத்ததே இல்ல. நான் தான் ஏதோ தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டேன். எனக்கு உன்னோட ப்ரொஃபஸரை பார்த்தேன். அவர் உன்னோட கதையெல்லாம் சொன்னார். அவரை நீ அப்படி கொன்னதுல எந்த தப்பும் இல்ல. உனக்கு நடந்த அநியாயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணதை நினைச்சா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. சாரி. நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. இப்ப இது என்னோட டான். நான் எப்படியாவது சரி உன்னை ஒரு மனுஷியா மாத்துவேன். ப்ராமிஸ் சிசிரா. இந்த நகரத்துக்கு என்னதான் ஆச்சு? ஒரு பக்கம் போக இங்க பொண்ண டாக்டர் நீங்க தானே? பொண்ண டாக்டர் இல்லடா, ஹெட் ஆஃப் அனாட்டமி டிபார்ட்மெண்ட். Who are you? ஹாலிவுட் ஹெட் ஆஃப். என்ன வேணும்? ஒரு பணம் வேணும். இவன் வெளியே போனாதான் நான் பேசுவேன். போ சொல்லுங்க. Got it. சார், மூணு வாரத்துக்கு முன்னாடி சிசிராங்கிற பொண்ணு பாடி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. அந்த பாடி எங்களுக்கு வேணும் சார். டொனேட் பண்ண பாடி எல்லாம் திரும்ப கொடுக்க மாட்டோம். ஆமா, அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு? ஃப்ரெண்ட் சார். அப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் சார். சார், ஆக்சுவலி அந்த பொண்ணு செத்து போல சார். ஒரு சின்ன தப்பால அந்த பொண்ணு ஆத்மாவும் பொண்ணும் பிரிஞ்சுட்டாங்க. பாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அந்த பொண்ணு ஆத்மா என்னோட கார்ல இருக்கு. நீங்க அந்த பாடி மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் ஒண்ணு சேர்த்துருவேன். ஆமா சார். கரெக்ட் சார். முதல்ல எந்திரீங்க சார். சார் வெளியே போங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் இன்னொரு தடவை இந்த ஹாஸ்பிட்டல் உங்களை பார்த்தா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன் சார். என்ன சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். உனத்தை எடுத்துட்டு போறது பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு சார். வேணும்னா நீங்க கேளுங்க. உங்க ஆத்மாவை காட்டுறேன். என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ சீரியஸா போறாரு? அவ்ளோ கிளியரா சொல்றேன், புரிஞ்சுக்காம போற பைத்தியக்கார மாதிரி. மாடைய. ஏய், படிச்சவங்க யாரும் இதை நம்ப மாட்டாங்க. அதுலயும் டாக்டர்ஸ்ங்க சுத்தம். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்ன்ற? பேசிக்கிட்டே இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். தி நைட் ஆஃப் தி ஹண்டர்.
ரயில்வே ட்ராக் கிட்ட பாடி கிடைச்சது சூசைட்னு நினைக்கிறோம் அவ சூசைட் பண்ணிருக்க சான்ஸே இல்ல இந்த லேப் கூட்டி போனா ஷில் பீ ஃபைன் சார் கொஞ்சம் வேகமா போங்க சார் இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து ஆயிரும் சார் இது நடந்திருக்கு ஹலோ நான் உடனே சிசிரோட பாடி பார்க்கலாம் ஓகே சார் கொலகில பண்ணிட்டதுல மத்தா கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும் இப்படி போனதை திருடி மாட்டோம் நம்ம மானமே போயிடுதா சிவா டே யோசிரா டே 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 என்னடா பண்ற எங்கடா போற டேய் வண்டி இப்படி கண்ட இடத்துல பார்க் பண்ணதுடா ஒழுங்கா அதன ஒரு இடத்துல பார்க் பண்ணு சரி இந்தாங்க ரெண்டு பேரும் இதை போட்டுங்க மாஸ்டர் இவரை போகணும்ல உங்களோட டைரக்டா மாஸ்டர் போற சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு புதுசா ஜாயின் ஆயிருக்க ஜாக்கிரதையா இரு ஆல்ரெடி நிறைய திருடங்க இருக்காங்க எனக்கு தெரியாது திருடனா அது வந்து திருடனங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல வந்தேன் நீங்க ரிலாக்ஸா இருங்க நான் பாத்துக்கிறேன்ல ஏன் ஒன்பதாவது அறிவுல ஏதோ சிக்னல் வருது இந்த பக்கமா இந்த பக்கமா சித்தப்பா இந்த பக்கம் இல்ல இங்க வந்து யோசிக்கிறீங்க மாட்டினீங்கடா திருட்டு பசங்களா ஏண்டா நானே பெரிய ஜேம்ஸ் பாண்ட் என்கிட்ட இருந்தே தப்பிக்கலாம் பாக்குறீங்களா மியா மியா ஹே டம்மி பீஸ் நீங்களா நம் பையண்டாவ ஐயோ சிக்கிட்டோமே உங்க கால வேணா விடுற என்ன விட்டுருக்கடா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மறுபடியும் நீ இங்க திருட வந்துக்கிறியா திருட போற இடத்துல என்ன நடக்குமோன்ற பயத்திலே நான் திருடு தொழிலே விட்டுட்டேன்டா எவன் அவன் காலையோ விழுந்து எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல நீங்க மூணு பேரும் இங்க என்னடா பண்றீங்க எங்களுக்கு ஒரு ஃபேவர் வேணும் உனக்கு ஃபேவர் பண்ணா எனக்கு ஃபீவர் வந்துரும் ஏமா நான் பாருங்க நீ படிக்கிற வெளிதா இருக்கு சரி பீஸ் தூக்கு கார்ல போடுறேன் அந்த கார் மட்டும் வேணாம் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ற சொல்லி தொலைங்க அந்த ஃபிளேவர் என்னன்னு சொல்லுங்க அட ஒண்ணுல பாஸ் ஒரு போனா ஏண்டா எப்ப பார்த்தாலும் பேயையும் ஆத்மாவையும் தேடிட்டே இருக்கீங்களே நீங்க என்ன மனுஷங்களா இல்ல அகோரிங்களாடா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா செய்யலனா விட்டுருவீங்களா அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்க 9048946 இன்னும் நீ திருந்தலையாடா நம்பர்னா உன் நம்பர் இல்ல அந்த பணத்துக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை சொல்லு அந்த அந்த நம்பர் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அட்லீஸ்ட் பேராவது சொல்லுங்கட அண்ணா சிவா ஹாலிவுட் பேரு சிசிரா அதுவாண்ணா சரி வாங்க 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 போலாம் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 வேகமா வாங்க வாங்க இருங்க தனியா என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க தனியாவா இவனுங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பதில் சொல்லு ரிஜிஸ்டருக்காக வந்த சார் எதுக்கு புது பணம் வந்திருக்கு சார் ரிஜிஸ்டர்ல எழுதலான்னு டெத் சர்டிபிகேட் எங்க அனாத போனோம் சார் குப்பத்தொட்டியில கிடைச்சதுன்னு கார்பரேஷன் ஆளுங்க கொண்டு வந்தாங்க பாடி எங்க அதோ சார் செத்துட்டானா இதையெல்லாம் பிறந்த அன்னைக்கே கொண்டு இருக்கணும் லேட்டா செத்துருக்கு ஐயோ போச்சா மார்ச்சரி கொண்டு போ சரிங்க சார் சார் பாடி முதல் அனாட்டமி லேப்ல செக் பண்ணிட்டு எடுத்துட்டு என்னது புது பணம் வந்திருக்கு உள்ள வைக்கணும் சரி இரு
வெளியே வாங்க, வெளியே வாங்க, சீக்கிரம் திருக்கு பையில போய் வேலையை பாரு. வாங்க நான் போய் டீ சாப்பிட்டு வரலாம். என்னடா இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது. நம்பர் கட்டு. சித்தப்பா கிடைச்சிருச்சு. சிவா கச்சிச்சா? இவ செத்து போயிட்டானு எப்படி முடிவு பண்ணாங்க? இவ உயிரோடு தான் இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம உயிர் இங்கேயே பிரிஞ்சிடும். வா இங்க இருந்து போயிடலாம். யோசிக்காதவா எத்தனை கிளம்பலாம். சித்தப்பா டேய் சிவா வாடா. வேலை பாக்குறானுங்க எல்லாத்தையும் நானே பண்ணணும். பணத்தை எப்படி கட்டணும் கூட தெரியல. டோரை கூட அவன் லாக் பண்ணல. மேல போங்க, மேல போங்க, மேல 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 போங்க. ஜெனரல் வார்டுக்கு என்ன தெரிய இத்தனை வந்தா ஒழுங்கா கூட்டு மேல கொன்றுவேன். சீக்கிரம் சீக்கிரம் டாக்டர் உங்களதான். என்ன பிரச்சனை? என் மகன் பூச்சி மருந்தை குடிச்சிட்டான். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பண்ணுங்க டாக்டர். எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் டாக்டர். என்னடா பண்ற? நீங்க தான் இதாவது கண்டதை கொடுத்த அவனை கொல்ல பாக்குறீங்களா டாக்டர்? இத குடுக்கலாம் கூட அவன் செத்து போயிடுவான் டாக்டர். போக்கு டாக்டர். சரக்காய நமக்கு கல்பாடி. டாக்டர் டாக்டர் என் பிள்ளைய காப்பாத்தின கடவுள் டாக்டர் நீங்க. எனக்கு நீங்க தான் கடவுள் டாக்டர். டாக்டர் எமர்ஜென்சி கேஸ்ல ஒரு ஆத்மா இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு டாக்டர். சீக்கிரம் வாங்க. தலங்க தலங்க எஸ்கேப் ஆக ரெடியா இருக்கீங்களா? லெப்ட் போய் ரைட் போய் இறங்கி நீங்க வச்சுக்கோங்க. வெளியே போயிடலாம். போங்க சீக்கிரம் ஜாக்கிரதை. இவனா உங்களை கூட்டிட்டு வந்தா டாக்டர்? யாரா அவங்க? இங்க எதுக்கு வந்தாங்க? ஏதோ புது பாடின்னு கொண்டு வந்தா சார். ஆனா உள்ள போனா இன்னொரு பாடி மிஸ்ஸிங். பாடி என்னடா பண்ண? பாடி எங்க? யார் அவங்க? என்ன பிளானோட இங்க வந்தாங்க?
ஓடியே என்னடா பண்ண சாப்பிட்டடா சாப்பிட்ட போனா போனா கேட்டுட்டே இருக்கியே அது என்ன உனக்கு பிறந்ததா ஜெனரல் வார்டல உயிர்காக போராடிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு போனா போனா என்ன டார்ச்சர் பண்றீங்க That's it. You're fire. Yes, I am the fire. I am fire. I am the fire. Talibanga. Pudinga vada. Yada da pudinga da da. Latiya puchko vada. Anjiva, unga annikku delivery pain start aayiruchu. Avala kodi Chennai ku vandirukka. Bayama irukra. Hospital ku vandiru. Ha, sari na vandren. ना चिशुवा हनी के डेलीवरी पेन वंदरचन हॉस्पिटल कोटी दिवारंगे अप इतने ना पन रहते निंगलो अनुव अन्य हॉस्पिटल कोटी दिपेंगे ना सिसला व्यप्रिया लैब कोटी दिपरा हाँ ओके ये ना अनाले इंद एक्सपेरिमेंट मटो निको कुड़ा दे ओके ना हाँ जा कर दिया पिटो हाँ हेलो मैं हॉस्पिटल पार्किंग डॉक्यूमेंट बॉडी नंबर वन सेक गुड ईवनिंग सर गुड ईवनिंग सर பாத்தீங்களா லைன் டியர் பாத்து சொல்றேன் ஓகே சார் ஹலோ சார் சார் ஐடி நம்பர் யா ID number 11305. அவங்க பேர் சார்? ஆ சிசிரா. நான் சொல்ற டீடைல்ஸ் செகண்ட் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி செக்யூரிட்டி கிட்ட கொடுங்க. நான் பேசிக்கிறேன். ஆ. பென் ஆ 1 மினிட். ஓ ஷிட். இது பவர் ஆஃப் பண்ணுது
எல்லாரும் சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ மனித உடல்ல எந்த பார்ட்டை எப்படி அறுக்கணுமோ இந்த பாடியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன். ஓகே ஓகே டாக்டர். பிளட்டி இடியட்ஸ், பாடியில டிரெஸ் ரிமூவ் பண்ணுங்கறது கூட தெரியல. என்ன சார் இது? ஃபார்மல் கிரீம். பாடி வெளியே இருக்கும் போது கெட்டு போகாம இருக்க இதை அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஏய் என்ன பண்ற? அது டைரக்டா ஸ்கின்ல பட்டா ஸ்கின் அலர்ஜி வரும். கிளவுஸ் போட்டுக்குங்க. ஓகே லிசன், இப்ப நீங்க எப்படி அறுக்கணும்னா ப்ளீஸ். இட்ஸ் வர்க்கிங் நவ் சிவா. பாடி கொண்டு போய் கார்ல வைக்கலாமா? கம் லெட்ஸ் டூ இட். Huh?
குரோமோசோம் அட் நார்மாலிட்டி எத்தனை வாட்டி கன்சல்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்காது. மனசுல இருக்கிற பாரமாவது இறங்கும். இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுப்பன அவளை தான் நினைச்சப்போ வேற என்ன பண்றது? நமக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பையனா இவா இருக்கான்.
మాత్రమే అసలే ఆగదు ఈ పరుగే ఒకటే గమ్యమే దారులు వేరులే పయనమే నీ పనిలే అరలే పుడుతూ మొదలే మలుపు కుదుపు నీదే అద్దమే చూపెను బ్రతుకులలో తీరే ಬೇಗ